சபாடா டேய் எங்கடா உங்க அப்பனா ஆத்தாவே அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க அப்பா உள்ளதா இருக்காரு சே இதெல்லாம் நீங்க திங்க கூடாது வேற என்னதான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியப்பா ஐயோ பெரியப்பனை போட்டு ஏண்டா தொல்லை பண்றீங்க பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா வாங்கடே எப்ப வந்தீங்க இப்பதான் தம்பி சௌக்கியமா நல்ல சவிக்கியம் போங்கடா பிள்ளைகள் அது குள்ளி அபசாசு இதுகெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க இதான் இதுக்குதான் அரசாங்கமும் சொல்லுது நானும் சொல்றேன் அளவோட பிள்ளைய பெத்துக்கன்னு நீ கேட்கவே மாட்டேங்கிற எட்டு பிள்ளைய பெத்து விட்ட என்ன எடுத்துக்க ரெண்டே ரெண்டு பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா தம்பி உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தப்பட போற கடைசியா சொல்ற நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா அண்ணே பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம் மூக்குதான் முக்கியம் குடும்ப கட்டுப்பாடுன்னா என்ன என்ன பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு திரிச்ச மாதிரிதான் ஓஹோ நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா இனிமே உன திருத்தவே முடியாது என்ன யாரும் திருத்த வேண்டாம் உங்கள மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க வாங்க ரூமுக்கு போலாம் இந்த பைய காணுமே எல்லாம் அந்த கொள்ளிவாய் பிசாசு தான் கொண்டு போயிருங்க ஐயோ அதுக்குள்ள லேகிய வச்சிருந்தனே ஏ அது சாப்பிட்டா என்ன அத சாப்பிட்ட ஒண்ணு இல்ல ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும் அடிச்சுக்க மாட்டாங்களே அப்ப விடுங்க நான் 1 2 3 சொல்றேன் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும் 1 2 3 ஏடி கழுத வீட்டுல என்ன சொன்ன கோயிலுக்கு போறோம் செருப்பு போடாதே கழுத்து போட்டு வாடி ஏண்டி சொன்னதே துணத்துணம் திருப்பி சொல்லிக்கிட்டு இத பாருங்க ஒருத்தருக்கு உதவி பண்ண வேண்டியதா வேண்டாங்களே ஆனா யாரு என்னன்னு கிடையாதா நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு நீங்க நல்ல எண்ணத்தோட தான் காப்பாத்தினீங்க ஆனா இப்ப என்னாச்சு அவ புருஷன் வந்து நம்ம குழந்தை தூக்கிட்டு போக பார்த்தா நாளைக்கு தானே எங்க போய் நிக்குமோ யாருக்கு எந்த நேரத்துல போய் பாரு யாரது யாருங்க அது எங்க கதவு தட்டுறது யாருன்னு சொல்ல மாட்டீங்களா யாரு அது ஐயோ வேண்டாம் கதவு திறக்காதீங்க யாரது தள்ளு யாரு யாரு டேய் எல்லாரும் பாக்குற மாதிரி மார்க்கெட்ல எங்க அடிச்சிட்டு இல்ல அடிச்ச பாவத்துக்காக நாளைக்கு காலையில எங்க பாஸ் ஜம்பு சந்திக்கணும் எங்கடா வந்து சந்திக்கணும் மார்க்கெட்ல வந்து சந்திக்கணும்டா அப்படி நீ வரல உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் இப்ப நேரா வீடு வரைக்கும் வந்துட்டான் இங்க பாருங்க உங்களை கோவம் வந்தா என்கிட்ட கட்டுங்க ஏன் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வரீங்க இத பாருங்க அவன் சொன்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏய் ஆறுலயும் சவுதான் நூறுலயும் சவுதான் இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் எனக்கு தெரியும் போடி மாம்பழம் பணம் 5 ரூபாய் ஒரு கட்டு பீடி குடுறா என்னங்க அப்படி பாக்குறீங்க நெருப்பட்டி உங்க அப்பனாடா தருவோம் Yeah.
என்ன பாக்குறீங்க? இல்ல இவ்வளவு வசதி இருந்தும் கூட ஏன் இந்த பாவமான தொழிலுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல பரிதாபப்படுறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தேவைப்படுது இல்ல? நான் அதை கேட்கல, உங்களோட பரிதாபமான சூழ்நிலையை பார்த்து தான் கேட்கிறேன். இது பாருங்க, கம்பன்ல இருந்து கதை எழுதுறவங்க எல்லாருமே பெண்களை மலர்ந்துதான் வர்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மலர் வர்றவங்களை ஒரு பொணமா நினைச்சுதான் அலங்கரிச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க அது? ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு வந்திருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ராஜேஸ்வரியம்மா, 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 ராஜேஸ்வரியம்மா. என்ன போச்சு? போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கண்ணுண்டு கோவலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? எவ? அவ யாரு? எவ? சில்லற வாங்குவானே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300-400 வாங்குவானே அவ யாரு? போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. என்ன பண்றது? என்னடி இதெல்லாம்? மாறா புத்துணி கீழே விழுந்திருக்கு.
நானே எடுத்து போட்டேன், அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறே. நீங்க தான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு ஃப்ரெண்ட பாக்க போறேன். தண்ணி எடுத்து விடாதே. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத, வேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க. என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைகள் எங்க? வெத்துட்டேன். செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காங்க. எங்க? என் கண்ணை பாருங்க.